வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். இது 5 மினிட்ஸ் விஷ்ணு சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்க மாட்டோம்? இந்த பக்கம் ஒருத்தர் 1000 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு தராங்கிறாரு, இன்னொரு பக்கம் 1500 ரூபாய், ஒரு பக்கம் வாஷிங் மிஷின், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பு, கடனை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி மாறி மாறி இலவசங்களான ஸ்கீம்ஸை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இலவசமாக கொடுத்துட்டே போனால் நம்மளுடைய நாட்டுடைய கதி தான் என்ன அப்படிங்கிறது இப்போ அரசியலுக்கு வந்து, இதற்கு முன்னாடி தன்னுடைய 27 வருஷம் ஐஏஎஸ் ஜாப்ல 25 டைம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆன ஒருத்தர், அவர் தான் சகாயம். அவர் இந்த ஸ்கீம்ஸ் இந்த திட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு வாங்கித்தரேன் சொல்கிறீங்க, அப்புறம் எதற்காக நான் உங்கள் வீடு கட்டித்தரணும்? இது எவ்வளோ பெரிய முரணாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியாவோட நிதிச்சுமை இன்னமும் வந்து ரைஸ் ஆகத்தானே செய்யும், இன்னும் கடன்கள் வந்து அதிகமாகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே கருத்தை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறந்த தலைவர், பெருந்தலைவர் காமராஜர், அவரு உடைய ஸ்கீம்ஸ் வந்து இன்னமும் நம்ம பேசப்படுவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறத அவர் செஞ்சனால மட்டும்தான். தஞ்சாவூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவர் இந்த தோணியில் அவர் பேசியிருக்கார், மக்கள் எல்லாத்திற்கும் பணம் வேணும் தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் மக்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அரசியலாமையை சொல்லி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பணம் ஓட்டடிக்கிற மிஷினே எங்ககிட்ட தான் இருக்குது, ஆளுக்கு ஒரு பண மூட்டையை அடித்து ஒரு ஒரு வீட்டுக்கு கொடுத்துருவோமே அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இப்படி பணம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு கடை தெருவெல்லாம் போனியா இருக்கும், அரிசி பருப்பு எண்ணெய் புளி மிளகான்னு ஒண்ணுமே விற்காது, விவசாயத்துக்கும் ஆட்கள் போகாது, எந்த வேலைக்கும் ஒருத்தனும் போக மாட்டான், எதுக்காக போகணும், உழைக்கிறதே பணத்துக்காகத்தான், பணமே நம்ம வீட்டில் கட்டுக்கட்டா இருக்கும்போது யார் உழைக்க போவா? யாருமே உழைக்க போக மாட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? பொருளாதாரம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய உழைப்பு, பணம் அல்ல. நாம் உழைப்பதன் மூலமாகத்தான் நம்மளுடைய பொருளாதாரம் உயரும், அதனால் மட்டும்தான் நம்ம நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக வளர்ச்சி நாடாக மாறும் அப்படிங்கிறத நாட்டு நடப்பை தெரிஞ்சு மக்களுடைய மக்களாக இருந்த ஒரு படிக்காத மேதை காமராஜர் சொன்ன விஷயம் இது. இது இப்போது படித்து வந்த சகாயமாகட்டும், அவரும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு, இலவசம் நமக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள் மாறினாங்களா அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா, மாறவே இல்லைங்க. என்ன கொடுமை சரவணன், மாறவே இல்லை. ஏன் அப்படின்னா, இலவசம் இலவசம்னு சொல்லி நம்ம மைண்டை ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி வச்சிட்டாங்க. அதை தாண்டி நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியும். அதற்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன, என்ன நோக்கம், எதற்காக நமக்கு இந்த இலவசத்தை தராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்தாலே இதற்கான பெரிய விடை கிடைக்கும். நிறையா பேர்த்துக்கு இதை சொல்லும் பொழுது அந்த இலவசத்தை நம்மளால் முற்றிலுமாக உடைக்க முடியும். பொங்கலுக்கு 2500 ரூபாய் தரும் பொழுது நம்ம எல்லாருமே போய் கியூவில் நின்று வாங்கிட்டு தாங்க வந்தோம், யாருமே இது வேண்டாம்னு சொல்லி முதல்வருக்கு கடிதம் எழுதலை. அப்படி கடிதம் எழுதியிருந்தால் அந்த இலவசங்கிற ஸ்கீம் இப்பவும் வராது. அதை ஆதரிக்கிறது அவங்கள தாண்டி நாம் தான். நாம் அது வேண்டாங்கிற ஏதோ ஒரு எதிர்ப்பை, நம்மளால் முடிஞ்ச எதிர்ப்பை கொஞ்சம் கொடுத்துருந்தாலே இந்த இலவசமான ஸ்கீமு தகர்த்தெறியப்பட்டிருக்கும். அது இங்கே வந்திருக்கவே வந்திருக்காது. இவ்வளவு சொல்கிற, அப்போ இதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்கலாம். நான் செய்யலைங்க. தனி மரம் தோப்பாகாது, ஒரு கையை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும், பல மரங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே தோப்பாகும். எனக்கு இந்த சிந்தனை கிடச்சிச்சு, இதன் மூலமாக ஒரு மாற்றம் காணலாம் நான் நினைக்கிறேன். இதே மாற்றத்தை நீங்களும் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு விதையை உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த விதையை நீங்களும் பல இடத்துல விதைங்க, பல பேத்துக்கு இதை கொண்டு சேருங்க. அப்படி கொண்டு சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த விதை மரமாக வளரும். மரமாக வளரும் பொழுது இங்கே பல மாற்றங்கள் நிகழும். மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த நாடு ஒரு புதிய வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களின் ஒருவன் மகாவிஷ்ணு. ஜெய்ஹிந்த். விதையை கொடுத்துருக்கேன், விதைச்சா கண்டிப்பாக மரமாக வளரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.